தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. 6,18,120,182 பேர் வாக்களிக்க தகுதி என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. 17 வயதானதும் வாக்காளர் அட்டை கோரி விண்ணப்பிக்கலாம், சத்யபிரதா சாஹூ தகவல். சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 38,92,457 பேர் வாக்களிக்க தகுதி. சென்னையில் வரும் 12, 13, 26, 27 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள். வாக்காளர் பெயர் சேர்ப்பு, நீக்கம், திருத்தம் செய்து கொள்ள ஏற்பாடு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சந்திரசூட் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரின் கார் ஓடையில் விழாமல் நூல் இழையில் தப்பியது. ஆய்வுக்கு சென்றபோது நிலை தடுமாறிய காரை கிராம மக்கள் மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அடுத்தடுத்து 3 மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு. இரவில் பைக்குகளை திருடிக்கொண்டு மர்ம நபர்கள் வேகமாக செல்லும் சிசிடிவி காட்சி. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் முன்னறிவிப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் அறிக்கை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அர்ச்சகர் உட்பட அனைவரும் செல்போன் பயன்படுத்த தடை. உத்தரவு பிறப்பிக்க இந்து அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியரின் பைக் திருட்டு. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தப்பட்ட பைக்கின் சைட்லாக்கை உடைத்து மர்ம நபர் நைஸாக தள்ளி செல்லும் காட்சி. விழுப்புரம் சித்தாமூரில் பணம் தர மறுத்ததால் தாயை அடித்து கொலை செய்த மகன் கைது. சடலத்தை வீட்டின் பின்பக்கம் புதைத்ததையும் கண்டுபிடிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் பாழடைந்த கிணற்றில் தவறி விழுந்த பெண் மீட்பு. கயிறு மூலம் கிணற்றில் இருந்து பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர். திருத்தணியில் உள்ள அம்மன் கோயில் குளத்தில் மிதந்த ஆண் சடலம். கொலையா, தற்கொலையா என காவல்துறையினர் விசாரணை. தமிழக ஆளுநரை திரும்ப பெற கோரி குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் மனு ஒப்படைப்பு. திமுக கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனு அளிப்பு. காந்தாரா திரைப்படத்தை பார்க்கவில்லை என தெரிவித்ததற்காக இணையதளத்தில் கடும் விமர்சனம். ராஷ்மிகா மந்தனா வேதனையுடன் இன்ஸ்டாகிராமில் பதிவு வெளியீடு. தனது உடல்நிலை பற்றி கண்ணீருடன் பேட்டியளித்த நடிகை சமந்தா. உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனது உடல்நிலை இல்லை என்றும் விளக்கம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் போலீசாரின் வாகனத்தையே திருடிய டிப்டாப் ஆசாமி. சிசிடிவி காட்சிகளை வைத்து திருடனுக்கு போலீசார் வலை. கொடைக்கானல் அருகே மலைக்கு இடையே ஆர்ப்பரித்து கொட்டும் தூவத்தூர் அருவி. தொடர் மழையால் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. நேபாளத்தில் நள்ளிரவில் 6.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அடுத்தடுத்த நில அதிர்வுகளால் குலுங்கிய கட்டடங்கள். டெஸ்லாவில் உள்ள சுமார் 20 லட்சம் பங்குகளை விற்ற இலான் மஸ்க் இந்திய மதிப்பில் 32,186 கோடி ரூபாய்க்கு விற்றதாக தகவல். ராஜஸ்தானில் தனது காதலியை மணக்க ஆணாக மாறிய பெண். பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் தனது மாணவியை மணந்தார். போச்சம்பள்ளியில் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்த பள்ளி மாணவர்கள். மாணவர்களை தேங்காய் பறிக்க சொன்னதாக விடுதி காப்பாளர் மீது பொதுமக்கள் புகார். தம்பி ஹாஸ்டல் தம்பி படிக்கிறாரா? ஆமா சாமி. விடு விடு சாமி. இப்ப ஹாஸ்டல்ல ஒரு பிரச்சனை தெரியுங்களா? தெரியாதா? எங்க சாமி? இந்த ஹாஸ்டல்ல.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதி சுற்று தொடக்கம். பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை.